வணக்கம். இந்த பூமியில் என்னை தமிழ் பேசுபவனாக படைத்த இறைவனுக்கு நன்றி சொல்லி இன்றைய தொகுப்புக்குள்ளே நம்ம போவோம். இன்றைக்கி தொகுப்பில் நம்ம பார்க்க போகிறது தூக்கம். இந்த தூக்கங்கிறது எவ்வளோ முக்கியமானது அப்படிங்கிறத நம்ம பல்வேறு டாக்டர்கள் சொல்லி கேட்டிருப்போம். ஏன்னா மினிமம் 7 மணி நேரமாவது தூங்கணும் ஒரு மனிதன், அப்போ தான் மற்ற செயல்கள்லாம் ஒழுங்காக நடக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. பொதுவாக தூக்கத்தை பற்றின ஒரு அறிவியல் பூர்வமான தகவலை நான் உங்ககிட்ட நான் இப்போ ஷேர் பண்ணிக்கிறேன். தூக்கம் இல்லாமல் இருந்தால் பைத்தியமே பிடிச்சிரும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா ஒருவன் அப்படி தான் பலூனில் பறக்கணும்னு ஆசைப்பட்டு ஒரு 7 நாள் இந்த உலகத்தை பலூனில் சுற்றி வரணும்னு சுற்றி போயிருக்கான். அப்படி போகும்போது 7வது நாள் சக்ஸஸிவாக முடிச்சிட்டான், இந்த பயணத்தை முடிச்சிட்டான். எல்லாரும் ரிசீவ் பண்ணுறதுக்காக கீழே காத்துட்ருக்காங்க அவன் வருவான் அப்படின்ட்டு. ஆனால் ஒரு 100 அடி இருக்கும்பொழுது அந்த பலூனுடைய அந்த மேடையிலிருந்து கீழே குதித்து தற்கொலை பண்ணிக்கிட்டான். இதுக்கான காரணம் என்ன அப்படின்னு சொல்லி பல்வேறு விதத்தில் சைக்கலாஜிக்கலாக யோசித்து பார்க்குறாங்க. அப்படி பார்க்குறப்ப அந்த 7 நாளும் அந்த பலூனில் அவன் பறக்கும்பொழுது தூங்காமலே இருந்திருக்கான் அப்படிங்கிறது தான் சொல்கிறாங்க. ஏன்னா பயந்துக்கிட்டு அவன் தூங்கலை. 7 நாள் ஒரு மனிதன் தூங்காமல் இருந்தால், மினிமம் 3 நாள் தூங்காமல் இருந்தால் அவனுக்கு சைக்கலாஜிக்கல் ப்ராப்ளம் ஏற்பட்டுரும். அதாவது அவன் மனநிலையில் மாற்றம் ஏற்படும், என்ன வேணாலும் அவன் செய்வான். இந்த அளவுக்கு முக்கியமானது தூக்கம். கூடுதலாக இன்னொரு தகவலையும் உங்கள் கூட நான் ஷேர் பண்ணிக்கிறேன். நீங்கள் தூங்கும்போது மட்டும்தான் உங்களுடைய மூளையில் இருக்கக்கூடிய அழுக்குகள் நீங்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. பகலில் தூங்கும்போது கிடையாது, இரவில் தூங்கும்போது. நீங்கள் இரவில் தூங்கும்போது உங்களுடைய மூளை தன்னைத்தானே சுத்தம் செய்து கொள்ளும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதனால் தூக்கம் ரொம்பவே இம்பார்ட்டன்ட். அந்த தூக்கத்தை பற்றின ஒரு செய்தியை நம்முடைய இலக்கியத்தில் என்ன சொல்லியிருக்காங்க, யாருக்கெல்லாம் தூக்கம் வராது அப்படிங்கிறத கிளியராகவே சொல்லியிருக்காங்க. தூக்கமே வராது, அவங்க எவ்வளோ முயற்சி செஞ்சாலுமே தூக்கம் வராது. அந்த நால்வர் யார் அப்படின்னு பார்ப்போம். அந்த நால்வரும் ஏன் தூக்கம் வரல அப்படின்னு யோசிச்சுட்டு அவங்களே தன்னை திருத்திக்கிட்டு தூக்கம் வர்றதுக்கு முயற்சி செய்யலாம். ஆனால் இலக்கியத்திலே வராதுன்ட்டாங்க. இதுக்கு மேலே வருமாங்கிறத அவங்க தான் முடிவு செஞ்சுக்கணும். யார் அவங்க? திருட போகிறவன். திருடனுக்கு தூக்கம் வராது. ஏன்னா அவன் திருடுறது நைட்டில் தான் திருடுவான், அதனால் நைட்டு ஃபுல்லாக தூங்காமல் இருப்பான். பகலில் பார்த்தீங்கன்னா எங்கே தூங்கிட்டா நம்மளை வந்து பிடிச்சிருவாங்களோ அப்படின்னு சொல்லிட்டு பயத்திலேயே கொஞ்சமாக நிம்மதி இல்லாமல் தூங்கிட்டு திருப்பி எழுந்திருவான். அப்போ திருடனுக்கு தூக்கம் என்பதே வராது. ஏன்னா அவன் தப்பு செஞ்சுட்டான், அந்த தப்பு வந்து மனசுக்குள்ளே புரட்டிக்கிட்டு எங்கே மாட்டிக்குவோங்கிற பயத்தில் தூக்கமே வராது. திருடன் நம்பர் 1. 2வது இனிமையான ஒரு நிகழ்ச்சி ஆனால் தூக்கம் வராது. என்னென்னா ஒரு பெண்ணை காதல் செய்து கொண்டு வருபவனுக்கு தூக்கம் வராது. நைட்லாம் புலம்பிக்கிட்டே இருப்பான், நைட்லாம் காதலினுடைய நினைப்பிலே இருப்பான். அவள் என்ன, அவள் தூங்குவாளா, அவள் சாப்பிட்ருப்பாளா, அவள் நம்மளை நினச்சிட்டு இருப்பாளா, நமக்கு அவள் ஃபோன் பண்ணுவாளா, இப்படிலாம் பல சிந்தனைகள் இவனுக்கு ஓடும். இவன் நைட்டு ஃபுல்லாக தூங்க மாட்டான். அப்போ காதல் செய்பவனுக்கு தூக்கம் போயிடும், தூக்கம் வராது. தூக்கம் வராது போயிடுங்கிறத விட அவனுக்கு வரவே வராது. திருடன், காதல் செய்பவன். 3வதா பணம் ஈட்டணும் அப்படிங்கிற சிந்தனையிலே இருக்கிறவன். பணம் ஈட்டணும், இன்னைக்கு 99 ரூபா சம்பாதிச்சிட்டோம், நாளைக்கு எப்படியாவது அதை 100 ரூபாயை ஆக்கிடணும். இன்னைக்கு 9000 ரூபா சம்பாதிச்சிட்டோம், நாளைக்கு ஒரு 1000 ரூபா சேர்த்து எப்படியாவது அதை 10000 ரூபா மாற்றிடணும். 10000த்தை லட்சமாக மாற்றணும், 100000த்தை கோடியாக மாற்றணும்னு நினச்சிக்கிட்டு போகிறவனுக்கு தூக்கமே இருக்காது, அதே சிந்தனை தான் இருக்கும். அப்போ பணத்தை ஈட்ட வேண்டும் என்று நினைப்பவன். 4வதாக ஒருத்தர் இருக்கார், பணத்தை ஈட்டிட்டான், பணத்தை எல்லாத்தையுமே அவன் சம்பாதிச்சிட்டான், பெட்டி நிறைய பணங்கள் இருக்குது, அதுக்கப்புறமா அவனுக்கு தூக்கம் வராது. ஏன்னா அந்த பணத்தை எப்படி காப்பாற்றுவது அது ஒரு பெரிய சிக்கல். அதை எவனாவது திருடிட்டு போயிடுவானோ, அதை எவன்ட்டே அதை வந்து காலைல சொந்தக்காரன் வந்து வாங்கிட்டு போயிடுவானோ, இந்த மாதிரி நிறைய சிந்தனைகள் அவனுக்குள்ளே ஓடிக்கிட்டே இருக்கும். அப்போ அப்பையும் தூக்கம் வராது. பணம் ஈட்டும் போதும் தூக்கம் இல்லை, பணத்தை ஈட்டிய பிறகும் தூக்கம் இல்லை. அப்போ இவங்க 4 பேருக்கும் கேட்டகிரியுமே நம்ம உலகத்தில் இருக்காங்க. இந்த 4 பேருக்கும் கரெக்டாக தான் இருக்குது. இவங்களுக்குலாம் யாருக்கும் தூக்கம் வராது. அப்படியே தூங்கினா கூட ஒரு 2 மணி நேரம் ரொம்ப சிவியராக தூங்கினா விடியகாலம்பரை 3 மணிக்கு தூக்கம் வரும். அந்த அளவுக்கு தான் இவங்க எல்லாமே இருக்காங்க. இலக்கியத்தில் மிக சிறப்பாக குறிப்பிடப்பட்டிருக்கு இந்த பாடலை பார்ப்போம். கல்வம் என்பாருக்கு துயில் இல்லை, காதலி மாட்டு உள்ளம் வைப்பாருக்கு துயில் இல்லை, ஒன் பொருள் செய்வோம் என்பாருக்கு துயில் இல்லை, அப்பொருள் காப்பாற்றுபவருக்கும் துயில் இல்லை. பாடலை பாருங்க. கல்வம் செய்வாருக்கு துயில் இல்லை, திருடனுக்கு துயில் இல்லை, காதலியின் மீது உள்ளம் வைப்பாருக்கு துயில் இல்லை, ஒன் பொருள் செய்வாருக்கு துயில் இல்லை, பொருள் சேர்க்க வேண்டும் என்ற எண்ணம் உடையவருக்கு துயில் இல்லை, துயில் என்ற தூக்கம், அப்பொருளை காப்பாற்றுபவருக்கும் தூக்கம் இல்லை. இது நான்மணி கடிகையில் உள்ள ஒரு பாடல். இந்த பாடலில் இவங்கெல்லாம் தூங்க மாட்டாங்கங்கிற விஷயத்த மட்டும்தான் சொல்லியிருக்கு. அப்படி யாராவது இருந்து நீங்கள் தூங்காமல் இருந்தீங்கன்னா தூங்குறதுக்கு என்ன செய்யணும் அப்படிங்கிறத நீங்களே முயற்சி செஞ்சுக்கிங்க. ஏன்னா நம்ம இந்த பதிவினுடைய ஆரம்பத்திலே சொன்னோம், தூங்கலன்னா என்ன நடக்கும் அப்படின்னு. அந்த மாதிரி நிகழ்வு உங்களுக்கு நடக்க தேவையில்லை, அதனால் தூங்கிறதுக்கு முயற்சி செய்யுங்க. மற்றொரு இலக்கிய பதிவோடு நம்ம சந்திப்போம். நன்றி.